சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? சந்திரமுகி பார்ட் 2க்கு மக்கள் கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? அந்த படத்துடைய கலெக்ஷன் எவ்வளவுன்னு பெங்களூர்ல இருந்து ரஞ்சனி கேட்டிருக்காங்க. சந்திரமுகி 2 திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்தை பத்தி ரசிகர் மத்தியில இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் ஈடேற்றாதனால வசூலும் குறைஞ்சிருக்கு, வரவேற்பும் குறைஞ்சிருக்கிறது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துக்கு கலைஞர்னாலையும் அண்ணாமலை திரைப்படத்துக்கு ஜெயலலிதாவாலையும் பெரிய பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டதா வர தகவல்கள் உண்மையா? அண்ட் அந்த டைம்ல நடிகர்கள் ரஜினிகாந்த் அண்ட் எம்ஜிஆர் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்துடைய வெளியீட்டின் போது எம்ஜிஆர் சந்தித்த பிரச்சனை அளவுக்கு அண்ணாமலை படத்துடைய வெளியீட்டின் போது ரஜினிகாந்த் பிரச்சனைகளை சந்தித்ததாக சொல்ல முடியாது. உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியீட்டுக்கு தயாராகின்ற காலகட்டத்திலேயே பல பிரச்சனைகளை அந்த படத்தில் எம்ஜிஆர் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அந்த படத்துடைய பின்னணி இசை சேர்ப்பு வேலைகள் கூட நடக்க முடியாது, அதப்படி மின்சார தடை விதிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாலே அந்த படத்தினுடைய காட்சி தேவி பேரடை திரையரங்கில் நடைபெற்ற போது அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதெல்லாம் போதாதுன்னு படத்துக்கு போஸ்டே ஒட்டக்கூடாது என்று பலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அத்தனையும் மீறி ஒரு போஸ்டர் கூட இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படமாக அமைந்தது தான் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். நடிகர் பார்த்திபன் எந்த படத்திலேயாவது வில்லனா நடிச்சிருக்காரான்னு திருச்சியிலிருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. தெலுங்கு பட உலகின் முக்கியமான கதாநாயகனான பவன் கல்யாணுக்கு வில்லனாக நடிக்க பார்த்திபன் ஒரு படத்திலே ஒப்பந்தமாயிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் வில்லனாக நடிப்பது அவருக்கு என்ன புதுசா என்ன? பாக்யராஜ் சார், நெகட்டிவ் ரோலில் நடித்த திரைப்படங்கள்லேயே உங்களை கவர்ந்த திரைப்படம்னா எதை சொல்லுவீங்கன்னு மதுரையிலிருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் வில்லனாக நடித்த திரைப்படங்களில் என்னை மிகவும் கவர்ந்த திரைப்படம்னா அது கன்னி பருவத்திலேயே திரைப்படம் தான். நடிகர் ஜனகராஜ் சென்னையில் தான் வசிச்சுட்டு வந்ததாகவும் அமெரிக்காவில் ஒரு நாளும் வசிச்சதில்லைன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் அமெரிக்காவில் இருக்கிறதா ரொம்ப வருஷமாக அந்த செய்திகளுக்கு மறுத்து ஒரு அறிக்கை கூட விடலையே, அது ஏன்னு ஹுசூர்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க. சில நட்சத்திரங்களை பற்றி உண்மை கலப்பில்லாத ஏராளமான செய்திகள் ஊடகங்களிலே வருவதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊடகங்களுக்கென்று ஒரு தர்மம் இருக்குது, அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கவே செய்யாத பல பேர் இப்போது ஊடகத்துறையில் இருப்பது தான் மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. அதனால தான் இது போன்ற செய்திகளெல்லாம் அவர்கள் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற தப்பு தப்பான தகவல் எல்லாம் கொடுக்கின்ற ஊடகங்களை நீங்கள் முதல்ல புறக்கணிக்கணும். நீங்கள் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் இது போன்ற தவறான செய்திகளை அவங்க வெளியிடவும் மாட்டாங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் நட்சத்திரங்களுக்கும் இருக்காது. நடிகர் கௌதம் கார்த்திக் ஏன் இப்பெல்லாம் தனி ஹீரோவாக நடிக்கிறது இல்லை, என்ன காரணம்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கௌதம் கார்த்திக் தனி கதாநாயகனாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது அறிக்கை வெளியிட்டாரா என்ன? தனி கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு வராதுன்னு காரணமாக தான் ரெண்டு ஹீரோக்கள் ஒருவராக சில திரைப்படங்கள் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். சந்திரமுகி பார்ட் 2 பார்ட் 1 தொடர்ச்சியா அல்லது புது கதையான்னு ஆர்னியிலிருந்து பாபு கேட்டிருக்காங்க. சந்திரமுகி பார்ட் 2 திரைப்படத்தினுடைய கதை முதல் பாகத்தினுடைய தொடர்ச்சி இல்லை, ஏறக்குறைய முதல் பாகத்தினுடைய கதையே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இந்த படத்தில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். அதனால தான் ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை அந்த படம் பெறவில்லை என்று விமர்சகர்கள் ஒருமித்த குரலில் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற இயக்குநர்கள் எஸ் ஏ ராஜ்குமார், பரத்ராஜ், வித்யாசாகர், பா விஜய், ஸ்னேகன் அண்ட் பழனி பாரதி ஆகியோரை பயன்படுத்தியிருந்தா இன்னும் நல்ல பாடல்கள் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன? மதுரையில் விடாமுயற்சி திரைப்படத்தில் நடிகர் மோகன்லால் நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கே, அது உண்மையான? காரைக்குடியிலிருந்து கார்த்தி கேட்டிருக்காங்க. இரு நட்சத்திரங்கள் சேர்ந்து பேசினா அடுத்த படத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. அஜித்தினுடைய விடாமுயற்சி திரைப்படத்திலே மோகன்லால் நடிக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை. நடிகர்கள் கமல்ஹாசன், விஜய் அண்ட் ஷாருக்கான் சேர்ந்து நடிக்க போறதாகவும் அந்த திரைப்படத்தை இயக்குனர் அட்லி இயக்க போறதாகவும் ஒரு தகவலை பார்த்தேன். அந்த கூட்டணி எப்போ இணையும்னு திருப்பத்தூர்லேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. கமல், விஜய், ஷாருக்கான் ஆகிய மூரும் அட்லியினுடைய இயக்கத்தில் நடிப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு அப்படி ஒரு திரைப்படம் நடிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். நடிகை கோவி சரளாக்கு பிறகு ஃபீமேல் காமெடியன் பெருசாக உருவாகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு சேலம்லேருந்து அன்புக்கரசு கேட்டிருக்காங்க. இப்போது வெளியாகின்ற படங்களெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படங்களில் நகைச்சுவை நடிகர் நடிப்பதற்கு ஏதாவது பாத்திரம் இருக்கா? அப்படிப்பட்ட பாத்திரங்களே படங்களில் இடம்பெறாத போது நகைச்சுவை நடிகர்கள் எங்கேருந்து உருவாக முடியும்? இப்போ நகைச்சுவை நடிகர்களாக இருக்கின்ற கோவை சரளா போன்றவர்களுக்கே வாய்ப்பு இல்லையே.
நடிகர் ஜெய்சங்கருக்கும் உங்களுக்கும் இடையேயான உறவை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு அரியலூர்லேருந்து பிச்சமுத்து கேட்டிருக்காங்க. எனக்கும் ஜெய்சங்கருக்கும் இருந்த உறவு இருக்க, அது பத்திரிகையாளன் நடிகன் என்பதை தாண்டிய உறவு. ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பத்திரிகையாளரும் மிக நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டிருந்தவர். ஆனாலும் எனக்கும் அவருக்கு இருந்த உறவு இருக்க, அது கொஞ்சம் தனிப்பட்ட முறையிலே வித்தியாசமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏறக்குறைய என்னை ஒரு சகோதரன் போல நடத்தியவர் தான் ஜெய்சங்கர். அவருடைய வீட்டில் உரிமையாக எந்த நேரத்திலும் நுழையக்கூடிய ஒரு அனுமதியை எனக்கு அவர் வழங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்கிட்ட மனந்திறந்து பேசக்கூடியவராக இருந்தவர் தான் ஜெய்சங்கர். அவருடைய வாழ்க்கையிலே பல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்னாலே என்கிட்ட கலந்து பேசுவதையும் வழக்கமாக வைத்து கொண்டிருந்த ஒரு இனிய நண்பர் ஜெய்சங்கர். அவர் மாதிரி திரையுலகில் எனக்கு ஒரு நண்பர் அதுக்கு பின்னாலே அமையலை அப்படின்றது தான் உண்மை. இந்த புகைப்படத்தை பற்றின உங்களுடைய மெமரிஸை ஷேர் பண்ண முடியுமான்னு திருப்பதியிலிருந்து தாமோதரன் கேட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் நான் முதல் முதலாக இயக்கிய திரைப்படமான சூரசம்ஹாரம் படத்துடைய படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த புகைப்படத்தை பார்க்கும்போதே என்னுடைய நினைவுகள் பின்னோக்கி செல்கின்றன. அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்த காலகட்டம் இருக்க, அது ஒரு வசந்த காலம் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு தான் நான் சொல்வேன். சரி, எல்சியுவோட முழு அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா 70, 80, 90 காலகட்டத்தில் இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு பெங்களூர்லேருந்து மணி கேட்டிருக்காங்க. எல்சியு என்பதன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் என்பது தான். 70s, 80s, 90s எங்கே லோகேஷ் கனகராஜ் இருந்தார்? அதனால்தான் அப்போ இது போன்ற பெயர்லாம் நீங்கள் கேள்விப்படலை. நடிகை தமன்னா காட்டில் அடமழை பெய்யுதே, அது எப்படின்னு பாடியிலிருந்து அணு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது உண்மைதான். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று எல்லா திரைப்படங்களிலும் இப்போது சக்கை போல் போட்டு கொண்டிருக்காங்க தமன்னா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கவர்ச்சியான ஒரு நல்ல நடிகை, அதே மாதிரி மிகச்சிறந்த நடைப்பாற்றல் கொண்ட நடிகையும் கூட. அதனால தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் இப்போது தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் என்ன ஆச்சரியம்னா, அவங்க திரையுலகிலே அறிமுகமான காலகட்டத்தில் கூட இந்த அளவுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு அமையலை அப்படின்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, இப்போ இருக்கிற புது நடிகர்களில் யாருக்கெல்லாம் நல்ல மார்க்கெட் இருக்குன்னு சென்னையிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே அறிமுகமான நடிகர்களில் மிகப்பெரிய மார்க்கெட்டை தன் கையிலே வைத்திருக்கின்ற நடிகர்னு அது பிரதீப் ரங்கநாதன் தான். அவருக்கு அடுத்த இடத்திலே கவினை சொல்லலாம். திறமை இருந்தும் அட்டகத்தி தினேஷிய சரியான இடத்தை பிடிக்கலன்னு மாயவரம்லேருந்து சர்வன் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகர் இந்த திரையுலகிலே முன்னேற வேண்டும் என்றால் முதல்ல அவருடைய நடிப்புத்திறனை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்புள்ள பாத்திரங்கள் அவருக்கு அமைய வேண்டும். இரண்டாவதாக தன்னுடைய நடிப்புத்திறனையெல்லாம் வெளிக்காட்டி அவர் நடிக்கிறார்ல, அந்த படம் வெற்றி படமாக அமையணும். ஆனால் அந்த ரெண்டும் சேர்ந்து இது வரைக்கும் தினேஷுக்கு அமையாதது தான் துரதிருஷ்டம். அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நடிப்புத்திறனை பல திரைப்படங்களிலே அவர் நிரூபித்திருக்கிறார். இனி அவருக்கு தேவை வெற்றி மட்டும்தான். அந்த வெற்றி கிடைத்ததென்றால் நிச்சயமாக தமிழ் சினிமாவிலேயே ஒரு முக்கியமான இடத்தை பிடிப்பார் தினேஷ். திரையுலகில் யார்கிட்டலாம் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு ஹுசூர்லேருந்து கமல் கேட்டிருக்காங்க. திரையுலகில் மட்டும் இல்லை, பொதுவாக உலகத்திலேயே உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இப்போல்லாம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? நடிகர்கள் சிவகுமார் அண்ட் ஜெய்சங்கர் மாதிரி இப்போ இனிமையாக பழகக்கூடிய நடிகர்கள் யார் யாருன்னு மாணிக்கம் காரைக்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் சிவகுமார் போல இனிமையாக பழகக்கூடிய ஒரு சில நடிகர்கள் இப்போவும் சினிமா உலகில் இருக்காங்க. அதில் குறிப்பிடத்தகுந்த நடிகராக நான் பார்ப்பது கார்த்தியை. நிறைய நடிகர்கள் தயாரிப்பாளர்களாகவும் இருக்காங்க. இதில் எந்த பணி ஈஸி, நடிக்கிறதா அல்லது தயாரிப்பு பணிகளை பார்த்துக்கிறதான்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து செல்லப்பன் கேட்டிருக்காங்க. எந்த வேலையை நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். முழு அர்ப்பணிப்போடு ஒரு வேலையை நீங்கள் செய்ய தொடங்கிவிட்டீர்கள் என்றால் எந்த வேலையும் சுலபமாக உங்களுக்கு அமையாது. மிகுந்த கஷ்டத்தோடு தான் அந்த வேலையை செய்யணும். அப்படி கஷ்டப்பட்டு அந்த வேலையை சரியாக செய்வதிலே ஒரு நிறைவு இருக்கு பாருங்கள், அந்த நிறைவு தான் ரொம்ப முக்கியம். அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கி இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் சம்பவங்கள் எதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. அதுக்கு பதிலாக ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இயக்குனர் சீனுராமசாமி இருக்கார். அவர் ஒரு நல்ல திரைப்பட இயக்குனர் மட்டும் இல்லை, பல கவிதையின் உள்ளே எழுதிய ஒரு எழுத்தாளரும் கூட. சமீபத்திலே புகார்பட்டியின் மீது உறங்கும் பூனை அப்படின்ற கவிதை நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார். டிஸ்கவரி புக் பேலஸ் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டிஸ்கவரி பேலஸினுடைய விளாசம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இனி அந்த புத்தகத்திலே சீனு ராமசாமி எழுதியிருக்கின்ற ஒரு கவிதை உங்கள் பார்வைக்காக. நடிகவேலின் கேள்வி. பொழுதுகோ வந்துரு என்றபோது என்னிலிருந்த நடிகவேலுக்கு ஒரு கேள்வி முளைத்து விட்டது. பொழுதாடா குவிச்சு, தொண்டக்கிழிய குவினது சேவல், டெக்னிக்கா பாவம் சேவலையே மறைக்கிறீங்கடா. இப்படித்தாண்டா பல பேரை போகிற போக்கில் மறைச்சிருக்கீங்க. டேய், நீங்கள் சேவலை சொல்லாட்டியும் அது குவிக்கிட்டு தாண்டா இருக்கும். இப்படிப்பட்ட பல ரசமான கவிதைகளை அந்த நூலில் எழுதியிருக்கிறார் சீனு ராமசாமி.
இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.